இப்போ பே சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஃபின்டெக் சொல்யூஷன் ஆல் இன் ஒன் பேமெண்ட் ஆப் இப்போ பே நவ பே தா இப்போவே. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஸ்னோஃப்ளேக் நிறுவனத்தினுடைய சிஇஓவா பொறுப்பேற்றிருக்காரு தமிழகத்தை சேர்ந்த ஸ்ரீதர் ராமசாமி அப்படின்றவர். சுந்தர் பிச்சை வரிசையில இப்போ இவரும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நிறுவனம் தான் ஸ்னோஃப்ளேக் அப்படின்ற கம்பெனி. இது கிளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி. இந்த ஃபீல்டுல இவங்க ரொம்பவே முன்னணியில இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவா புதுசா ஒருத்தரை நியமனம் செஞ்சிருக்காங்க. அவருடைய பெயர் ஸ்ரீதர் ராமசாமி. அவரு நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். 1967 வருடம் பிறந்தவர். பிடெக் நம்ம ஐஐடி மெட்ராஸ்ல முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ இவர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி பிரவுன் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காரு. இவருடைய லிங்க்டின்ல இது சம்பந்தமான தகவலை அவரே போட்டிருந்திருக்காரு. இந்த சூழல தான் இவ்வளவு பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓவா இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. சுந்தர் பிச்சை அவர்கள் மாதிரியே இப்போ இவரும் இந்த வரிசையில ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த நிறுவனத்துல கடந்த ஆண்டு மே மாதம் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. நீவா அப்படின்ற ஒரு AI பவர்டு சர்ச் இன்ஜினை இவர் உருவாக்கி இருந்தாரு. அததான் ஸ்னோஃப்ளேக் அப்படின்ற இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போ கைப்பற்றி இருக்காங்க. அத வாங்குனதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த நிறுவனத்துல ஸ்ரீதர் ராமசாமி ஜாயின் பண்ணிருக்காராம். சிஇஓவா இப்போ இவர் பதவி வகிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 15 ஆண்டுகளா இவர் கூகுள்ல பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இந்த சூழல தான் இப்போ ஸ்னோஃப்ளேக் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள் பாத்தீங்கன்னா ஆல்பாபெட் நிறுவனத்துடைய சிஇஓவா இருக்கிறாரு. இந்த சூழல தான் இப்போ இன்னொரு தமிழரும் அமெரிக்க நிறுவனத்தினுடைய சிஇஓவா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ பே சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஃபின்டெக் சொல்யூஷன் ஆல் இன் ஒன் பேமெண்ட் ஆப் இப்போ பே நவ பே தா இப்போவே.